எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழலையில் மீன் வச்சு பொரிக்க போகிறோம். வாழலையில் வச்சு மீன் இப்போ பொரிக்கிறதுக்கு மீனை கிளியன் பண்ண போகிறோம். மீனை நல்லா கீறிக்கிறோம். மீனை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு நல்லா அலசிக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சுப்பா. இப்போ அடுப்பு துவைக்கிறோம். மிளகாய் சந்து இப்போ தடவுறோம். மஞ்சள் சந்து தடவுறோம். மீனுக்கு சீரகம் சீரகம் இப்போ சீரகம் சோம்பு மிளகு பொடி இஞ்சி பூண்டு மிளகாய் சந்து அரைச்ச மிளகாய் சந்து தடவுறோம். அரைச்ச மிளகாய் மிளகு பொடியே நல்லா தூவணும். அதான் நல்லா சுகையாக இருக்கும். மிளகு பொடி அள்ளி நல்லா அரைச்சி மிளகாய் சாந்தில் பூச்சி வச்சுருக்கிறதுல மிளகு பொடி அள்ளி போடணும். அள்ளி தூவுனா நல்லா இருக்கும், நல்லா சுகையாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கடலெண்ணெய் ஊற்றுறோம். கடலெண்ணெய் ஊற்றி அந்த மீனை தூக்கி போடணும். கடலெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கடலெண்ணெயில் வறுத்தா நல்லா இருக்கும். மீன் எண்ணெயை ஊற்றி வச்சு மீன் போடணும்.
வறுத்த மீன் எடுத்து தட்டில் வச்சாச்சு. இனி தக்காளி வெங்காயம் வறுக்க வதக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுறேன், கடல் எண்ணெய். எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் வதக்குறோம். இப்போ கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடுறோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டை போடுறோம். இப்போ சீரகம் போடுறேன். கல் உப்பு போடுறேன். இந்த மசாலையை அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். நல்லா அந்த மீனில் தடவிக்கிறோம். மீன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ மசாலா வச்சு ஆளலையில் கட்டி பொறிக்க போகிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டில் எடுக்க போகிறோம். மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரிக்க போகிறோம். இந்த மீன் வந்து கண்ணுக்கு நல்லது, நல்லா கண்ணு தெரியும், நல்லா சத்து உள்ளது.
கடலெண்ணெயில் சமைச்சது நல்லா இருக்கும், உடம்புக்கும் சத்து. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.